டேர் இன் கிரைஸ்ட், வேதம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. கண்டிப்பாக நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை என் தேவன் கட்டளையிடுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் விசுவாசமாய் ஒப்புவித்து காத்திருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செய்யும் காரியத்தில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். சங்கீதம் 57:2 பார்க்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி வருவேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், இந்த தைரியம் உங்களுக்குள் இருக்குமானால் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். சங்கீதம் 128:2 பார்க்கிறோம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிற வாக்குத்தத்தமான வார்த்தையை, நம்பிக்கையான வார்த்தையை, உண்மையான வார்த்தையை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் செய்யும் வேலையில் நம்பிக்கையோடு, சமாதானத்தோடு, விசுவாசத்தோடு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் காரியங்களை செய்யும்போது ஒரு வெற்றியை உங்களால் எளிதாக பார்க்க முடியும். இசையா 65:21 பார்க்கிறோம், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஆமென். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை என் தேவன் கட்டளையிடுவார். 65:23 பார்க்கிறோம், அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, நீங்கள் செய்கிற வேலை ஒன்றும் விருதாவாக போவதில்லை என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பந்திகளை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு கடினமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையாய் நீங்கள் உழைக்கும் போது கர்த்தர் உங்கள் உழைப்பின் பலனை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த ஒரு தோல்வியையும் கண்டு சோர்ந்து போய்விடாதபடிக்கு, பயந்து போய்விடாதபடிக்கு, பிரச்சனைகளை பார்த்து கலங்கி போய் முடங்கி விடாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட எழுந்து போராடுங்கள். கண்டிப்பாக என் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கட்டளையிடுவார். காரணம், என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் சூழ்ச்சிகள் செய்தாலும், உங்களை அழிக்க நினைத்தாலும், ஒருவராலும் உங்களை அழிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். அதனால் தோல்விகளை கண்டு, போராட்டங்களை கண்டு பயந்து துவண்டு விடாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட எழுந்து உங்கள் காரியங்களை கர்த்தர் கரத்தில் ஒப்புவித்து உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்து
சமாதானமாய் சந்தோஷமாய் வரும் போராட்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாக வழி நடத்துவார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், என் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்காதா என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் நம்பிக்கையில் ஒரு மாற்றத்தை, உங்கள் விசுவாசத்தில் ஒரு வெற்றியை தேவன் கட்டளையிடுவார். காட் பிளஸ் யூ.